வணக்கம். இன்று வெயில் காலங்களில் குழந்தைகளை எப்படி பராமரிப்பது என்று பார்ப்போம். பெரியவர்கள் எந்த வகையிலாவதும் வெயில் காலங்களில் தன்னை பாதுகாக்க, வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள பல வழிகளை அறிந்து வைப்போம். ஆனால் குழந்தைகள் அப்படி அல்ல. அவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நாம் மட்டுமே அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றதை செய்ய வேண்டும். வெயில் காலத்தில் கட்டிலின் மேல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். எனவே உங்கள் குழந்தையே கட்டிலில் படுக்க வைப்பதற்கு பதில் தரையில் பாயை விரித்து அதன் மேல் பருத்தி பஞ்சு, அதாவது காட்டன் துணியினால் அடர்த்தியாக விரித்து அதன் மேல் படுக்க வைத்தால் குழந்தைக்கு உஷ்ணம் ஏற்படாது. வெயில் காலத்தில் பொதுவாக தண்ணீர் சத்து பற்றாக்குறை ஏற்படும். எனவே குழந்தையே மருத்துவர்களின் அனுமதி பெற்று பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு சுட வைத்து ஆற வைத்து தண்ணீரையும் அவ்வப்போது குடிக்கலாம். குழந்தைக்கு வியர்த்து போகும் என்பதால் மின் விசிறியை அதிகமாக ஓடவிட்டு குழந்தையின் அருகில் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அதிகப்படியான காற்று வீசுவதால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படும். எனவே மின் விசிறியின் அளவை குறைத்து மிதமாக அவர்களுக்கு படும்படி படுக்க வைக்க வேண்டும். ஒரே இடத்தில் படுத்து கொண்டிருந்தால் குழந்தைக்கு உஷ்ணம் ஏற்படும், அதாவது வெப்பம் அதிகமாகும். எனவே ஒரு மணி நேரத்துக்கு அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் குழந்தையை வேறு இடத்தில் மாற்றி படுக்க வைக்க வேண்டும். அப்படி படுக்க வைத்து வந்தால் குழந்தைக்கு வெப்பம் அதிகமாவது தடுத்து நிறுத்தலாம். கோடை காலங்களில் மிகவும் மெல்லியதான பஞ்சு மற்றும் பருத்தியிலான ஆடைகளை அணிவிக்க வேண்டும். குழந்தையை வெயில் காலங்களில் வெளியிடத்திற்கு தூக்கிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். வெயில் தாங்காமல் சில குழந்தைகளின் உடம்பில் அரிப்பு, சொறி, சிவப்பு நிற தழும்பு போன்ற கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம். அவ்வாறு இருந்தால் குழந்தையை மருத்துவரிடம் சென்று அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடம்பில் அதிகப்படியான சூடு இருந்தால் அது சிறுநீர் வெளியேறும் போது தெரியும் என்பதால் வெயில் காலங்களில் குழந்தை வெளியேற்றும் சிறுநீரை அவ்வப்போது சோதிக்க வேண்டும். அதேபோல் உடம்பில் தண்ணீர் சத்து குறைவாக இருக்கும்போது குழந்தைகளால் சிறுநீர் கழிக்க முடியாமல் அப்படியே கழித்தால் குத்துவது போன்று உணர்வு இருக்கும் என்பதால் சிறுநீர் கழிக்கும் போது குழந்தை அவஸ்தைப்படுவார்கள். எனவே அதை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான நீர் ஆகாரங்களை கொடுக்க வேண்டும். வெயில் காலங்களில் உடம்பில் சூடு கட்டிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் உடம்பை மட்டும் சோதிக்காமல் குழந்தையின் தலைமுடியை கோதி கட்டியின் அறிகுறி இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். எனவே வெயில் காலத்தில் குழந்தைகளை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.